சத்சங்கத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் துஷ்சங்கத்தை தவிர்க்க வேண்டிய அவசியமும் என்பதுதான் இன்றைக்கான கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சத்சங்கம்னா என்ன? சத்துனா ட்ரூத், ட்ரூத்னா என்ன? சம்திங் விச் இஸ் பெர்மனன்ட்லி தேர். ஏது ஒன்று நிரந்தரமாக இருக்கிறதோ அதற்கு பேர் வந்து உண்மை என்று பேர். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே என்ன வேணும்னா சந்தோஷம்தான் வேணும், உண்மையான சந்தோஷம் வேணும். அது என்னப்பா உண்மையான சந்தோஷம், பொய்யான சந்தோஷம்? சந்தோஷம் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது எப்பயுமே மாறாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் உண்மையான சந்தோஷம். ஆனால் சந்தோஷம் வரும், ஆனால் அது கொஞ்ச நேரத்தில் மாறி போயிடும் அப்படின்னா அதுக்கு பேர் உண்மையான சந்தோஷம் கிடையாது, சரியா? அப்போ இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே எதற்காக ஆசைப்படுகின்றோம்னா சந்தோஷத்துக்காக தான் ஆசைப்படுறோம். சந்தோஷம் ஒன்று தான் நம்ம எல்லாருக்குமே தேவை, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் சத் சந்தோஷத்திற்காக ஆசைப்படுகிறோமா அப்படின்னா கேள்வி. சத்துனா உண்மை சந்தோஷத்திற்காக, நிரந்தர சந்தோஷத்திற்காக ஆசைப்படுகிறோமா அப்படின்னா இல்லை. எனக்கு சந்தோஷம் கிடைச்சா போதும், ஒரு கன நேரத்துக்கு சந்தோஷம் கிடைச்சா போதும். டேய், இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி என்னென்ன பின்விளைவுகள் இருக்கு, இதனால என்னென்னலாம் அவஸ்தப்படுவேன், சுத்தமாக யோசிக்க மாட்டோம். இப்போ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, டேய் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்தத்தையும் உருவுதுடா பின்னாடி, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றவன் மூடனாகத்தானே இருக்க முடியும். சரி ஓகே, இப்போ என்ன டாபிக் மாதிரி போகல. சத் சங்கம் அப்படின்னு சொன்னோம். சத் சங்கம்னா நிரந்தர சுகத்தை நோக்கி உங்களுக்கு பயணப்படுவதற்கு உதவி செய்வது சத் சங்கம். அதனால அது இன்னொன்று அசத்து அல்லது துட்சங்கம் அப்படிங்கிறது, அது அதுவும் சுகத்தை கொடுக்கறதுக்காகத்தான் உன்னை கூப்பிடும். ஆனால் சுகத்தை கொடுக்காது, சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து உன்னை படுகொலியில் பாதாளத்தை தள்ளுகின்ற ஒரு சங்கத்திற்கு துட்சங்கம் என்று பெயர், சரியா? அப்போ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுலயே தெரிஞ்சு போயிடுது, சத்சங்கத்தின் அவசியம், துட்சங்கத்தை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஏன் போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே சந்தோஷத்துக்கு தான் போறீங்க, ரெண்டு பக்கமும் போறது சந்தோஷத்துக்காக தான் போறீங்க. ஆனா நிரந்தர ஆனந்தத்தை தேடி போக வேண்டும் என்றால் நீ சத்சங்கத்துக்கு தான் வர வேணும். இப்போதைக்கு எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், பின்னாடி எவ்வளவு கஷ்டம் வேணாம் அனுபவிக்க தயார்னா இந்த பக்கம் போகலாம். அது அப்படிப்பட்ட முட்டாள நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, சத்சங்கத்தில் கற்றுக் கொடுப்பது மிக 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 எளிதானது. என்னது? சந்தோஷம் எங்கே இருக்கின்றது என்பது உண்மையாக காட்டப்படுகின்றது. அது என் உள்ளே இருக்கின்றது, என் மனதிலே இருக்கின்றது, நான் எண்ணுகின்ற எண்ணத்திலே இருக்கின்றது என்ற ஒரு அற்புதமான புரிதலை தருவது சத் சங்கம். ஆனால் அந்த சங்கத்தில் முழுக்க முழுக்க சூழலை நம்பி சுகத்தை கொடித்து காட்டுகிறது. நீ கோட்டீஸ்வரனானா சந்தோஷமா இருக்கலாம், நீ பிஎம்மானா சந்தோஷமா இருக்கலாம், நீ புகழையடைந்தா சந்தோஷமா இருக்கலாம், நீ அப்படி பண்ணா சந்தோஷமா இருக்கலாம் என்று அந்த சூழலை நீ வந்து உன் வசப்படுத்தும் போதுதான் சந்தோஷம் என்று கற்றுக் கொடுக்கின்றது துர்சங்கம். டோட்டலி இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை பாசிபிலிட்டின்னு காட்டுறது துர்சங்கம். என் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற என் மனதை உன் வசப்படுத்தினாலே போதும், உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் என்று கற்றுக் கொடுப்பது சத்சங்கம். வெல் வித்இன் ரீச், ஈஸி டு அச்சீவ், பாசிபிள் டு அச்சீவ், பட் அங்கே இட்ஸ் நாட் வித்இன் அவர் ரீச், இட்ஸ் இம்பாசிபிள் டு அச்சீவ். ஆனால் அதில் தான் சந்தோஷம் இருக்கு என்று தவறாக கற்றுக் கொடுக்கின்றது அந்த சத்சங்கம். அப்போ உண்மையை உள்ளவாறு புரிந்து கொண்டு மிக சுலபமான வழியில் என்னை நான் புரிந்து கொண்டு அனுபவிக்க வேண்டிய அந்த சத்சங்கத்தை வேண்டும் என்று சொல்லணுமா, அல்லது சுத்தமாக இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அளவைக்கக்கூடிய ஒரு சத்சங்கம் நமக்கு தேவையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஓகேவா? இன்னும் அழகா நேற்று நிறைய விஷயங்களை நீங்க எடுத்து சொன்னீங்க. மனம் சூழல் மட்டும் இல்லை, அடுத்தவனை மாற்றி அமைத்து சுகம் காண நினைப்பது துட்சங்கம், தன்னை மாற்றி அமைத்து சுகம் காண நினைப்பது சத்சங்கம். தன்னை மட்டுமே குற்றம் காண நினைப்பது சத்சங்கம், அடுத்தவர்களை குற்றம் கூறியே வாழ்க்கையை ஓட்டுவது துட்சங்கம் என்று மிக அற்புதமாக நம்ம நேற்று வந்து அனலைஸ் பண்ணினோம், சரியா? ஸோ அப்போ சத்சங்கத்தில் பெனிஃபிட் ஆஃப் சத்சங்கா அண்ட் துட்சங்கா அப்படிங்கிறது ஈஸியஸ்ட் ப்ராசஸ் இன் திஸ் வேர்ல்டு. என்னது? நீங்கள் எந்த சங்கத்தில் இருக்கீங்களோ அந்த குணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்தடைகிறது அப்படிங்கிறது, எஃபோர்ட் இல்லாமல் வந்தடைகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஆனால் அங்கே அதுவும் எஃபோர்ட் இல்லாமல் வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய டேஞ்சர். ஸோ சத் சங்கத்தில் எஃபோர்ட்டே இல்லாமல் உங்களுக்கு நல்லது வந்து சேருது, அது பெனிஃபிட்டு. துஷ்சங்கத்தில் உங்கள் எஃபோர்ட்டே இல்லாமல் உங்களுக்கு கெட்டது வந்து சேருது, அது டேஞ்சரு.
இந்த ரெண்டையும் புரிஞ்சாலே போதும், எதை வேணும்னு வச்சுக்கிறதும் எதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாது சங்கம் என்று நமது மௌலி உட்பட ஹரிபாட்டன் நிறைய இடங்கள்ல வலியுறுத்தி சொல்றார், சாது சங்கத்தால் மட்டுமே நீ உன்னால் அடுத்தடுத்த படிக்கு போக முடியும் என்று சொல்லுகின்றது. கோடி ஜென்மங்களாக நீ செய்த பாப மூட்டைகள் அனைத்தையும் சாது சங்கத்தால் தீர்த்து விடலாம் என்று சொல்லுகின்றது. நாம ஸ்மரணம் என்பதை சாது சங்கத்தில் தான் உன்னால் சரிவர செய்ய முடியும் என்று கற்றுக்கொள்கிறது. இப்போ இந்த மாதிரி சத் வாசனைகளுடன் கூடியிருப்பவர்களுடன் நாம் வாழும்போது நம்மளுடைய இந்த கெட்ட வாசனைகள் படிப்படியாக இந்த பிடிப்பை இழக்கின்றது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைதானே. அப்போ அப்படி இருக்கும்போது அதை ஏன் நம்ம எரித்து பிடிச்சிக்க கூடாது? கஷ்டப்பட்டு நீ ஒரு கஷ்டத்தை ஐ மீன் சுகத்தை அடைய வேணாம், ஈஸியாகவே சுகத்தை அடைகிறதுக்கும் ஒரு பாதை இருக்குது அப்படிங்கிறப்போ அதை ஏன் நாம் ஃபாலோ செய்யக்கூடாது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். போக ரொம்ப டீட்டெயிலான நேற்று நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம், அது என்னன்னா இந்த உடல் நான் என்று அசத்தான ஒரு விஷயத்தை சத் என்று நம்புகின்றோம். உடல் நான் அல்ல, இப்போ மனசா? உடலை இயக்குகின்ற என் மனம் நானா? இல்லை, மனமும் நீ அல்ல, அதுவும் அசத்து. உடல் நான் என்று சத் சங்க அசத் சங்கத்தில் தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஏய் உன் மனசு தான்டா, நீ நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்டா, நினடா அப்படின்னு சொல்றான். இது துச்சங்கத்துல தான் சொல்லிக் கொடுப்பாங்க. உன் மனம் நினைத்தாலும் எதுவும் செய்துவிட முடியாது, ஏனால் மனதின் அதிபதி ஒருவன் இருக்கின்றான். அதென்ன புத்தியா? இல்லப்பா, மனதிற்கும் புத்திக்கும் உடலுக்கும் அதிபதியாய் உன்னுள் ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் ஆத்மா, பரமாத்மா, இறைவன் என்னவன் எடுத்துக்கோங்க. சோ இப்படி அவனை காட்டி கொடுப்பது சத்சங்கம். ஆனால் அசத்தாய் இருக்கின்ற ஒரு வஸ்துவையே சத் என்று நம்ப வைத்து மோசம் செய்வது துஷ்சங்கம். உடலை நான் என்றும், மனதை நான் என்றும், புத்தியை நான் என்றும், இதையே நீ என்று நம்ப வைத்து நம்மை உண்மைக்கே போக விடாமல் செய்வது துஷ்சங்கமாக இருக்கின்றது. இப்படி இந்த ரெண்டையுமே அழகா பாகுபடுத்தி நம்மளால பிரிக்க முடிஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஃபோர்ட்லெஸ்ஸா ஈஸியா இந்த சத்சங்கத்தால் நம்மால் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது சேர்த்துக்க தான் வேணும். ஒரு சிலர் ரொம்ப நாள்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுப்பா, என்ன ஐயாம் ஆள் எல்லாம் நான் தான் அப்படின்னு அந்த ஆத்ம தத்துவம் சொல்லிட்டு இல்லை. போதும், புரிஞ்சிச்சு எனக்கு, இது போதும், இனி எனக்கு சத்சங்கம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சத்சங்கத்தை தவிர்க்க முடியாது. துஷ்சங்கத்தை இன்ஸ்டண்ட்டாக இப்போவே கம்ப்ளீட்டாக தவிர்த்தணும், தெர் இஸ் நோ டவுட் இன் தட். சத்சங்கத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தவிர்க்க முடியாது. ஏனென்றால் அது கொடுக்கின்ற சுகமும் ஆனந்தமும் நீங்கள் ஞானி ஆன பிறகும் கூட அதில் தொடர வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். தட்ஸ் தி பிஸ் ஆஃப் ஆல் பிஸ். ஏன்னா சத் சங்கம் உங்களுக்கு என்ன கஷ்டமாங்க? எனக்கு டெய்லி வந்து 1.5 மணிக்கு நீங்கள் உட்காந்து கேட்கும்போது அப்படியே மனசு பாரமாயி கஷ்டமாயி அப்படி ஒவ்வொரு புதிது புதிதாக அந்த ஞானத்தை உள்ளே வாங்கும் போதும் உங்களுக்குள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகி சந்தோஷமா தானே இருக்கு. ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்ள உண்மை தத்துவங்களை புரிந்து கொள்ள நேரம் நம்ம பார்த்தோம். உடலுமே இல்லை, மனசுமே இல்லை, புத்தியுமே இல்லை, இவற்றிற்கெல்லாம் அதிபதியாக இருப்பவனே நீ ஏண்டா தேவையில்லாம வந்து, அதாவது ஒளிர்விப்பவன் நீ, ஒளிர்வித்த ஒளிர்கின்ற, அதாவது நீ ஒளிர்வித்த உருளை ஒரு பொருளை நீ என்று எண்ணலாமா? என்ன சொல்றது, நீ வந்து ஒரு கிரியேட்டர், நீ கிரியேட் பண்ண ஒரு பொருள் வந்து உன்னுடைய மனசு, புத்தி, உடம்பு எல்லாம். கிரியேட்டர் cannot be the created things இல்லையா? ஏங்க ஒரு கிரியேட்டர் வந்து அவன் உருவாக்கின பொருளா எப்படிங்க மாற முடியும்? இந்த உண்மையை உணர்த்துவது சத்சங்கம். அப்போ கிரியேட்டட் திங்ஸ்ல போயிட்டு நீ அட்டாச் ஆகிட்டு நான் தான் அந்த கிரியேட்டட் திங்னு ஆப்ஜெக்ட்ல போய் ஒட்டிக்கிற, அது உன்னால் உருவாக்கப்பட்டதே தவிர அது நீ அல்ல. யூ ஹாவ் இல்லு மைண்ட் சம் ஆப்ஜெக்ட்ஸ், சோ யூ ஆர் ட்ரைங் பட் யூ ஹாவ் அட்டாச் வித் தேட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? அதெல்லாம் அப்புறமா டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த சத் சங்கத்தின் மகிமை என்பது நான் யார் என்றே அறிய முடியாத கேவலமான அவஸ்தையில் இருந்து விடுவித்து உண்மையில் நான் யார் என்று உணர வைப்பது. பேசிக்கலி பிறந்துட்டேங்க, நீங்கள் என்ன வேணால் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பட் பிஃபோர் தேட் யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர். நீ யார் அப்படின்னே தெரியாமல் நீ பண்ண போகிற, வாட் இஸ் யுவர் பவர்,
வாட் இஸ் யுவர் லிமிடேஷன், எதுவும் தெரியாது. ஒரு மண்ணும் தெரியாம நான் அதை சாதிச்சிருவேன் இதை சாதிச்சிருவேன் வாழ்டா, உனக்கு பணம் வேணும், பதவி வேணும், என்ன வேணா வச்சுக்கோ, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல், நான் யார் என்றே உணராமல் நீ வாழ்ந்தால் அந்த சத்சங்கத்துக்கும் போவே துச்சங்கத்துக்கும் போவே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமா ஒரு நாள் துச்சங்கத்தை வந்து ஈஸியா உங்களை வெளியில் தள்ளிடும். அப்போ ஏன்னா உங்க மனசு அந்த ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் ஒரு தடவை இந்த டேஸ்ட பண்ணிட்டேங்க அப்படின்னா அது வந்து சாக்கடை மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போக மாட்டேங்க. பட் அது வரைக்கும் கம்ப்ளீட் சொல்லி எனது பதில்